இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் வாடும் 28 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 28 மீனவர்களும் 4 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நமது மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருவதாக மனவேதனை அளிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் இதனை தடுக்க இந்திய அரசு தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பாக்சல சந்தி பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பறிக்கும் வகையிலான இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த 104 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையால் விடுவிக்கப்பட்ட 5 படகுகளும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் பிரதமர் இவ்விவகாரத்தில் தலையிட்டு சிறைபிடிக்கப்பட்ட 28 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்.